ஹாய் காய்ஸ், ஃபைனலாக நம்ம சிட்குலேருந்து கிளம்பியாச்சு. ரூம் ஸ்டே நிறைய எடுத்தோம், நம்ம ராணி கெஸ்ட் ஹவுஸ். ஸோ அங்கே தான் எடுத்தோம் நம்ம ரூம் ஸ்டே. எடுத்துகிட்டு பைக் பேக் பண்ணியாச்சு, கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டாப்பிங் வந்து நாக்கு தான். நாக்குள்ள போயிட்டு அந்த லேக்கை பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்னு. பாய் பாய் பாய். இது இங்கே ஒரே செம என்ஜாய்மெண்ட்டு. டான்ஸ் பாட்டு போட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. பனிமலை பாருங்க, ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்கே. கன்ஸ்ட்ரக்ஷனாக்கா ஹோம் ஸ்டே தான் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா நிறைய டூரிஸ்ட் வந்து போகிறாங்க, அதனாலே ஹோம் ஸ்டே ரெடி பண்ணிட்டுருக்காங்க போல் எல்லா இடத்துலையும். இப்போ தான் வெயிலே பார்க்குறேன் நான். நேற்றுலேருந்து இப்போ வந்ததுலேருந்து வெயில் இப்போ தான் பார்க்குறேன். வேறு லெவல் ரோடு. நாம் நேற்று சிக்கலில் வந்து ஸ்டே பண்ணாமல் கல்பாவில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கலாம். கல்பாவும் பார்க்கலாம் தான். இப்போ நாங்கள் கல்பா கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து நாக்கோ போகிறோம். காய்ஸ், இந்த லேண்டெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இந்த ரோடு வந்து எப்படி செய்கிறாங்களே தெரில. அட்ல பண்ணா அங்கேருந்து வந்து அருவி மாதிரி வருது தண்ணி. அருவி மாதிரி வருது, இன்னும் தண்ணிலாம் சொட்டுது வேற ரோட்லே. அதெல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ஆனால் மறுபடியும் வருன்னா தெரியாது எனக்கு. ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு ரோடில் வந்து வந்துட்டேன் அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்லிக்கிறேன் நான். மறுபடியும் வரும்னா தெரியாது. அப்படியே ஃபுல்லாக சைடில் கொடாந்து எடுத்துகிட்டு போயிருக்கானு எல்லாத்தையுமே. அண்ணன் வேற லெவலில் விட்டு ஓட்டுறாரு. பிஎம்டபிள்யூ ஜிஎஸ் வச்சுருக்காரு போல, வேற லெவலில் திரும்பி போகிறாரு அவரு. இதோட இந்த மாதிரி நான் ஒரு இந்த மாதிரி ஒரு 40 பிரிட்ஜை தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சிம்லாலேருந்து இந்த ரோட்டுக்கு வரும்போது அதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. க்ளீனாக ஃபுல்லாக க்ளீனாக இருக்கு. ஸோ ஆக்சிடென்ட் ரீசெண்டாக இருக்குது போல் கார். ஆக்சுவலாக இந்த ரிவர்லாம் வந்து தண்ணி குறைய குறையாது போல். ஏன்னா பனிமலையிலேருந்து அப்படியே உருகி அப்படியே ஊற்றினே இருக்கு போல. ஓ, வேற லெவலில் இருக்குப்பா ஏரியா. ஆமாம், பாலம் தாண்டி அண்ணன் அப்படியே போக போகிறேன். இப்போ ஏன்னா வேற வழி இல்லை, ஒரு வழி பாதை மாதிரி ஒரு வழி பாத மாதிரி ஒரே ரோடு தான். அப்படியே இந்த இமாலயாஸ்லேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குதுங்க. அப்படியே இந்த பக்கத்துலேருந்து வந்து இந்த பக்கத்துலேருந்து பெரிய பாலம் ஆனால் நல்லா தான் இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு பாலம் பார்த்தோம், அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த இதில் நோ பார்க்கிங்கே போட்டுக்கலானுங்க. இந்த இதில் நம்ம பார்க் பண்ணவே கூடாது.
ஆல்வேஸ் அலர்ட், அவாய்ட் ஆக்சிடென்ட் தான். சமல்ல இருந்தாலும் இந்த ரைடிங் கியர்ஸ் இருக்கிற ஒரு மரியாதை வந்து கண்டிப்பாக வேற யாருக்குமே கிடைக்காது. ஏன்னா நம்ம வந்து யாரும் தெரியாதவங்க, தெரியாதவங்களாம் வந்து ஒரு தம்ஸ்அப்பு, ஒரு கைகாட்டு போகிறது, ஹாப்பி ஜெர்னி, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து வேற எங்கேயுமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். பாறை இப்படி இருக்க பாருங்களேன். அப்படியே நம்ம அந்த டெஸ்க்டாப் வால்பேப்பர்லாம் இருக்கு தெரியுமா, இந்த வால்பேப்பர் ஃபோட்டோ எடுத்தா இப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏரியாவே. சொல்லி ஆகணும், இந்த ரோட்லயும் இந்த கவர்மெண்ட் பஸ் வந்துட்டே இருக்கு போயிட்டே இருக்கு. யார் போனுங்க, கோட் எல்லாம் போட்டுருக்கானுங்கப்பா ரோட்ல, அங்கங்க கோட் போட்டு வச்சிருக்கானுங்க. இப்ப ரெண்டு நதி ஒன்னா கலங்குது, இந்த பக்கம் தான் ஒன்று வருது, இந்த பக்கம் ஒன்று வருது, ரெண்டும் ஒன்னா கலங்குது. செம்ம டெவலப்புங்க, இல்லைன்னா ரோடு எவனுமே வரலான்னு வரது கொஞ்சம் பேர் தான். நம்ம ஏரியா மாதிரிலாம் செம்ம பிஸிலாம் கிடையாது, ஃப்ரீயாக தான் இருக்கு. அதே நல்லா பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே. ரோடை பாருங்களேன், ஆர்மி வந்து இங்கே இருந்து கை கட்டுறாங்க அவங்க எல்லாருமே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒருத்தர் பிடி ஆட்டாரு, எல்லாருக்கும் லைனாக வந்துட்டே இருக்காங்க. நாமளும் ஒதுங்கி போகணும். காய் இந்த மலையை பாருங்களேன் எப்படி கருப்பா இருக்குன்னு, கருப்பானுமோ சாம்பல் மாதிரி ஒரு மாதிரி இருக்கு பக்கத்துக்கு. இதெல்லாம் பார்த்தா சுண்ணாம்பு மாதிரி இருக்குது, இந்த பக்கம் பார்த்தா ஜல்லி மாதிரி இருக்குது. எல்லாம் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு ஒரு மலையும். எல்லா மலையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போனாக்கா இந்த மலைலேருந்து அந்த மலைக்கு தாவணும் போய். இப்போ அங்கே ஒரு சின்ன பிரிட்ஜ் இருக்குன்னு நினைக்கிறேன், பிரிட்ஜில் போய் தாவணும்னு நினைக்கிறேன். இப்போ ரோடாக படுக்கிறான் தெரில, என்ன நந்தாண்ட போகணும். தாண்டியாச்சு, இந்த மாதிரி குட்டி குட்டி பிரிட்ஜு கிட்டத்தட்ட ஒரு ஏகப்பட்ட பிரிட்ஜை தாண்டி இருக்கிறாங்க. ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு தாவறது அந்த மாதிரி. சரிக்கே இல்லை, இதுதான் பித்திக்குச்சு போல லைட்டாக போயிட்டு பார்க்கணும். அது ஆனால் ஒட்டிக்குது கப்புன்னு. ஓகே பாய் பாய் சிஸ்டர், பாய் பிரதர், தேங்க்யூ. காலை டிஃபனையும் மதிய லஞ்சையும் சேர்த்து ஒரு நல்ல ஹோட்டலில் சாப்பிட்ருக்கோம். அது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு நாளுக்கு அப்புறம் நல்லா சாப்பிட்ருக்கோன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா ஒரு நாலு நாள்னா வந்து ரொம்ப மொக்கையான ஃபுட்டை தான் சாப்பிட்டு இருந்தாங்க. யாராவது இந்த பக்கம் வந்தீங்கனாக்கா அந்த கஃபே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. லங்டா கஃபே, ஊர் வந்து பூ. காய்ஸ் வேற லெவலில் இருக்கு இந்த வியூவு. ஒரு ஒரு டேர்ன்லையும் ஒரு ஒரு வியூவு பார்க்கவே அப்படி ஒரு பிரமாண்டமாக இருக்கு. அது இல்லாமல் நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு வரோம். நாங்கள் எங்களுக்கு முன்னாடி கிளம்புன ரைடர்ஸ்லாம் சேஸ் பண்ணிட்டு வரோம். நாங்கள் சிக்குள்லேருந்து கிளம்பி வரும்போது பார்த்தோன்னா இப்போ எங்களுக்கு முன்னாடி ஒரு நாலு ரைடர்ஸ் கிளம்புனாங்க. அவங்க பார்த்தோனாக்கா எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இப்போ எனக்கு அவங்க நின்று நின்று மெதுவாக வராங்க போல். இப்போ ஒருத்தவங்களை பார்த்தேன், கப்புள்ஸ் ரைடரு. அவங்க வந்து தேனியா, அவர் வந்து தேனியா. ஆனால் இப்போ செட்டில் ஆனது எல்லாமே பார்த்தோன்னா டெல்லியில் செட்டில் ஆகிட்டாங்க போல். செட்டில் ஆகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அவங்க கேர்ள்ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ரைடு வந்திருக்கார் போல். ஆ, ரோடெலாம் செம்மையாக இருக்குங்க. இது வரைக்கும் நாங்கள் அங்கேருந்து வந்திருக்கோம், ரோடு வந்து குறைய சொல்ல முடியாது. அந்தளவுக்கு டெஸ்டல் வீராக இருக்குது. அப்படியே வடிக்கணும் போகிற மாதிரி அது வண்டி. மேப்பில் பாருங்கள், ஜிக்ஸாக் ரோடு. அப்படியே மேலே பாருங்கள் அந்த ரோடு, அதே மாதிரி ஜிக்ஸாக்காக இருக்குது. பார்க்கவே வெத்தனமாக இருக்கும் போல் மேலேருந்து. சைடில் நிறையா இது போட்டு வச்சுருக்காங்க, ஏதோ செடியெலாம் போட்டு வளர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஏதோ ஏதோ அவங்கவுங்க அடிக்கடிக்கா அப்படியே செடி ஒன்று வச்சு வளர்த்துருக்காங்க. என்ன செடி தெரியல. இவ்வளோ பாலைவனம் மாதிரி இருக்குது. இந்த மலைக்கு நடுவில் ஒரு சின்ன கிராமம். சூப்பராக அந்த கிராமம் மட்டும் பார்த்தா பச்சை பசுன்னு இருக்குது. என்னென்ன தெரியுதா உங்களுக்கு? நல்லா பச்சை பசைன்னு இருக்குது கிராமம். அதுலேயும் மெத்தை வீடு, ஓட்டு வீடு, எல்லா வீடுமே இருக்கு போல. நமக்குன்னா 7 கிலோமீட்டர் இருக்கு நாக்கோ போய் சேரத்துக்கு. இப்போலாம் வந்து இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சிட்டி வேல்யூ எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். அதில் இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா,
நாக்கோன்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ், சூப்பரான வில்லேஜ், ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லான வில்லேஜ். அங்கே ஒரு சின்ன லேக் இருக்குது, அந்த லேக்கை பக்கத்தில் நிறைய பேர் வராங்க. அந்த லேக் ஆக்சுவலாக அந்த லேக்கை பக்கத்தில் நிறைய பேர் வராங்க, நாமளும் அதுக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் இப்போ தான் வில்லேஜ் உள்ள போயிட்டு வந்தோம். ரொம்ப சூப்பரான வில்லேஜ், ஒரு அமைதியாக இருந்துச்சு. சரி வாங்க அந்த லேக்கே பார்த்துக்கோங்க. நம்ம ஒன்றும் இல்லை, மேலேருந்து ஒரு 50 மீட்டர் தான் நினைக்கிறேன் லேக் இறங்கிறதுக்கு. வாங்க போவோம். ஒரு குட்டி லேக்கு தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு என்ன, ஒரு 2 ஏக்கர் இருக்குமா? 2 ஏக்கர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு லேக்கு. ஃபேஸ் கிளியராக தெரியல டியூட். ஃபேஸ் தான் முக்கியம். இந்த லொக்கேஷனை பாருங்க. கரெக்டாக அந்த லேக்கில் சுற்றி பார்த்தனாக்கா, நீங்கள் ஒன்றும் இல்லை, லேக்கை நீங்கள் ஒரு ரவுண்டே வரலாம். நம்ம கோயில் குளம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அது. இந்த குளத்தில் சின்ன போட்டிங், நம்ம பெடல் பண்ணி போகிறோம்ல, நம்ம போட்டிங் இருக்குது. அங்கே கொஞ்சம் பேர் போட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, தெரிதுங்களா? அங்கே லாங்கில் ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியா. அது இல்லாமல் இந்த பையன் சும்மா ஒரு ரவுண்டு சுற்றி வர்றதுக்கு போட்டுக்கு 100 ரூபா கேட்குறான். நான் அதுக்கு நான் காலிலே சுற்றி 100 ரூபா. வா காலிலே சுற்றி வரலாம். கோயில் நினச்சிங்கன்னு கோயில் குளம் நினச்சி சுற்றி வந்துடுவோம்ல. 100 ரூபா இதுக்கு செலவு பண்ணணும். அது 2 பேருக்கு 200 ரூபா ஆகும். ஒரு ஆளுக்கு தான் 100 ரூபா ஆகும், 2 பேருக்கு 200 ரூபா ஆகும். எதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான வில்லேஜ் தான் சொல்லுவேன். ஹைவே பிடிச்சாச்சு. இங்கேயும் கிராமம் இருக்குப்பா. கிராமம்லாம் ஏதோ விலையெல்லாம் விளைய வைக்கிறாங்க, என்னன்னு தெரியல. இங்கேயும் கிராமம்லாம் இருக்கு, இங்கேயும் விவசாயம்லாம் நடக்குது, இங்கேயும் அறுவடை பண்ணுறாங்க. என்ன ஒன்று, பாப்புலேஷன் மொத்தமாக ஒரு 100 பேர் 200 பேர் தான், அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீடு என்ன, ஒரு சுமார் ஒரு 50 வீடு இருக்குமா?